ஹலோ, வெல்கம் டு வாடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்னைக்கு நம்ம பச்சரிசியில் இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். மூணே பொருள் போதுங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரேஷன் கடை பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நெல் கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே நம்ம வந்து முழுகிற அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா இதில் அழுக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூடவே திரும்ப வந்து முழுகிற அளவு தண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஊறி வந்துட்டு இப்போ வந்து சின்ன ஜார் தான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லாவே வந்து அரைஞ்சி வரும். அதனால் சின்ன ஜார் வந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய ஜாருக்கு வந்து மாற்றிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பெரிய ஜாரில் வந்து மாற்றிட்டு தண்ணி வந்து சேர்த்து அரைக்கும் போது நம்ம ரொம்பவே ஈஸியாக வசதியாக இருக்கும். அது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வந்து வலிச்சு இதோட போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக எந்த அளவுக்கு வந்து அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போது இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம அரைக்க போகிறோம். நான் வந்து ஒரு குட்டி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு கப் வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போது அந்த தேங்காய் இதோட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது கூட மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா தண்ணி விடாமல் குறகுறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட திரும்ப வந்து அரைக்கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் ஒரு ஜல்லி வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி தேங்காவை நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து எந்தளவுக்கு வந்து பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி வந்து நான் எதுவும் சேர்க்கலை. அதாவது அரைக்கப்பு சேர்த்தனே அந்த தண்ணியிலே தான் நான் வந்து பிழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிழிஞ்சு நல்லா வந்து ஒரு பால் வந்து திக்கான பால் வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பாலை வந்து நம்ம எடுத்து அப்படி வந்து ஓரமாக வச்சுக்கலாம். முன்கூட்டியாகவே எல்லா பொருளையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து ரெண்டு கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். இது வந்து சுகர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் ரெண்டு கப் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றே முக்கால் கப் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சுகர் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அரை கப் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் வந்து நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போது இந்த பேக்கிங் சோடா வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து புஸ்ஸுன்னு வந்து உப்பி வரும். நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அதனால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது கூடவே ஒரு ஜல்லி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்கூட்டியை வந்து அரிசி மாவு வரைச்சோம்ல, அது வந்து ஒரு வேளை கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னு சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். நல்லா உங்கள் மிக்ஸி வந்து அரைக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வேளை அரையலை அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சோம்ல, அந்த தேங்காய் பாலை எடுத்து இந்த மிக்ஸி சரலி வந்து சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி அப்படி இதோட ஊற்றி நம்ம திரும்பவும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே திக்காக இன்னும் கிடைக்கும். நமக்கு கரெக்டான அந்த குவான்டிட்டியில் வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பாலையும் வடித்து எடுத்தாச்சு. இப்போ வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதமான சூட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சு எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது மூணு பொருளையுமே போட்டாச்சு. அதாவது அரிசி மாவு, நாட்டு சக்கரை, தேங்காய் பால், இது மூணுமே வந்து இதை சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதுங்க. இது நம்ம அப்படியே கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூடவே நான் வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காயே நல்லா இதோட கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி மாவு இதெல்லாம் இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு விட்ட உடனே நமக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, மேலே நல்லா பொங்கி வருது. அந்த பபுள்ஸ்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அப்படியே ஒரு நிமிஷத்தை தான் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான முந்திரி இந்த மாதிரி எதாவது இருந்தால் நடிச்சிருந்தால் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை விட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் துருள் வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே தூவிக்கிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கண்ணாடி லிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹோல்ஸ் இருக்கும் அதில்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகுது, இந்த கடையில் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது வந்து நான் 15 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதாவது முன்ன பின்ன டைமிங் வந்து மாறுபடும், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே சூப்பராக நமக்கு முன்ன இருந்ததை விட மேலே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் கையை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா? நல்லா ஆற விட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கத்தியை வச்சு நல்லா எடுத்துக்கலாம், நம்ம சூப்பராகவே வந்துடும். இப்போ பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி சில்வர் பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு பாருங்கள், நல்லா தொட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக மெது மெது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு கப் வந்து அரிசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். மூணே பொருள் தாங்க இதுக்கு, அதிகமாக வந்து டைமும் எடுத்துக்காது, அதிகமாக பொருளும் வந்து தேவைப்படாது. அப்படியே வந்து கத்தியை வச்சு வெட்டி சாப்பிட்லாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. அதாவது நம்ம இதை பிரித்து எடுக்கும் போது லேயர் லேயராக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ரொம்பவே வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருள் வச்சு சிம்பிளாக வந்து ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி இருந்தால் நம்ம நாட்டு சக்கரை, அதாவது தேங்காய் பால் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து செஞ்சிடலாம். அதாவது நம்ம கடைகளில் வாங்கினா நல்லா ஃபுல் க்ரீன் மில்க் இருந்தால் கூட செஞ்சுக்கலாம், நல்லா திக்கான பாலில் கூட விட்டு செஞ்சுக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய் பாய்.